ஒரே நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணக்கூடாது இது கூட நீங்க தூங்கும் போது. இந்த 5 மிஸ்டேக் நீங்க செல்போன் பக்கத்துல வச்சு தூங்குறது அவாய்ட் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃபோனை நீங்கள் தலைக்கிட்ட வச்சு தூங்கக்கூடாது, செல்ஃபோனை பெட்டில் கிட்ட வச்சு தூங்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணால், செல்ஃபோனில் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளைட் மோட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சு படுக்கலாம். நைட்டில் ஃபுல்லாக சார்ஜ் போடாதீங்க, அப்படி போட்டால் பேட்டரி ரொம்ப ஹீட்டாகவும் அதனால் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நைட் டைம் சார்ஜ் பண்ணுறத தவிர்க்கும். எப்பவுமே உங்கள் பேட்டரியோட சைக்கிள் பார்த்தீங்கன்னா 40-80% குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பேட்டரியோட லைஃப் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் சீக்கிரமாக செல்ஃபோனும் டேமேஜ் ஆகாது. ஸோ 40-80%. மூணாவது, ரொம்ப வெளிச்சமாக இருட்டில் வந்து படிக்காதீங்க. நைட் டைமில் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்போது நல்ல பிரைட்னஸாக செல்ஃபோனில் லைட்டை ஆன் பண்ணி படிக்காதீங்க, அது உங்கள் கண்ணை அஃபெக்ட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் உங்களால் தூங்கவே முடியாது. ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் படிக்கிறத படிச்சிடலாம், பிரைட்னஸை டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க உங்கள் டிவைஸில், ரீடிங் லைட்டை ஆன் பண்ணிக்கோங்க. நாலாவது, நைட் டைமில் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் பாட்டு கேட்காதீங்க தூங்குறதுக்கு முன்னாடி. அதேமாதிரி செல்ஃபோனை உடம்புல வைக்காதீங்க, அந்த ரேடியேஷன் கதிர் நம்ம உடம்ப தாக்கக்கூடியது. அதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு ஸ்பீக்கரை ஸ்மைல் சவுண்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அஞ்சாவது, வைஃபை டிவைஸோ வைஃபை ரூட்டரோ நம்ம பெட்டுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க, அது நைட் டைமில் அதிகமான ரேடியேஷனை தரக்கூடியது. ஸோ நீங்கள் வைஃபை டிவைஸை ஒன்று ஆஃப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ரேடியேஷன் பிளாக் பண்ணுற கேஜி விற்கிது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தவறுகளை தவிர்க்கவும், இப்படி பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம். தயவுசெய்து இந்த வீடியோவில் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு கதிர்வீச்ச ரேடியேஷனை வெளியிடக்கூடிய வயர்லெஸ் டிவைஸ் நிறையா இருக்குது, அது நம்ம கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம நண்பன் தான், அவன் தள்ளி இருப்பதே நல்லது. இதனால் வெளிவிடக்கூடிய கதிர்வீச்சு, இந்த நம்பரை டயல் பண்ணுங்க உங்கள் மொபைலில். உங்கள் மொபைலோட ரேடியேஷனோட லிமிட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 1.6 கீழே இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் த வீடியோ, சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.